வள்ளிஸ் கிச்சனில் இப்போ போட்டி பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். போட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம். போட்டி பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய், ஒரு மூணு பட்டை கிராம்பு இதை இதில் போட்டுக்கலாம். ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணது இதில் சேர்த்து, ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேக வச்ச போட்டி இதை இதில் போட்டுடலாம். நீங்கள் போட்டி நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. ஒரு ஆறு ஏழு விசிலில் நல்லா இந்த மாதிரி வெந்துடும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.